வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம 1 கப் பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். எனி கைண்ட் ஆஃப் பாஸ்தா, நீங்கள் எனி ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். இப்போ வந்து இது ஒரு 10 to 15 minutes இது வெந்துடுச்சு நல்லா. இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அது மெல்ட் ஆகட்டும். எனி பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆனதும் நான் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே நான் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பேபிகார்ன் போடுறேன். கொடமிளகா கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1 கேரட் அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இது 2 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து இது 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்பலாம் வேகக்கூடாது. இது க்ரன்ச்சியாகவே இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். எப்படி சாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சாஸ் பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச பட்டரு, நீங்கள் எனி பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதில் ஒரு 500 ml பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் அந்த கட்டியெல்லாம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இது இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ஆரோக்கியானோ பவுடர், உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறமா பெப்பர் பவுடர். நெக்ஸ்ட் இது வந்து துருவன சீஸ். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதையும் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ வந்து இதில் வதக்கி வச்ச அந்த காயெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ வந்து நம்ம ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.